ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். சோபகிருது வருடம் தமிழ் மாதம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கிலம் மே மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. இன்றைக்கான அட்சய ராசி பலன்களை பார்ப்போம். முதல்ல மேஷ ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா, இது நாள் வரலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண தடை அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைங்களோட கல்யாணம் செய்ய வேண்டிய காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. ஒரு பாக்கிய சுபவிரயம் அப்படிங்கிறது குடும்பத்தில் கண்டிப்பாக ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தோன்னா, உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தீர்வு காலம் என்றே சொல்லலாம். அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் உங்களுடைய தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தாயாரோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடு ஏற்பட்டு மறையும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும். உயர் அதிகாரியோட பேசும் பொழுது மிக கவனம் தேவை. அடுத்து ரிஷபராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா, ராசிநாதன் நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். வருமான ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கனால உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் நினைத்தபடி திருப்திகரமாக இருக்கும். அதே சமயம் வெளிவட்டார தொடர்புகள் மூலம் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் தேவைப்பட்டிருக்கு. இடமாற்றம் கிடைக்க போகுது என்றே சொல்லலாம். வியாபார ரீதியான மாற்றங்கள் ஏற்படணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த காலத்தில் அது நடக்கும். அடுத்து மிதுன ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபார நிலை வந்து டல்லாக போயிட்டு இருந்திருக்கும். இனிமே வந்து ஒரு முன்னேற்றமான காலம் என்றே சொல்லலாம். இதுவே வந்து எலக்ட்ரிக் ஜாமான்கள், ஃபோனு, ஐடி பேஸு, ஆன்லைனு, அசசரீஸு, இது சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான காலம் என்றே சொல்ல வேண்டும். அதே சமயம் குடும்பத்துக்காக சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய காலம் வரப்போகுது. ஏன்னா அவங்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே நீங்கள் தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரும். அடுத்து கடக ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்துட்டு நல்ல இடத்துல இருந்தாலுமே உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன நீர் கோக்கிற பிரச்சனையாகட்டும், சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுறனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆன்மீக வழிபாட்டினால மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். மனதில் இருந்த இத்தனை நாள் இருக்கக்கூடிய அந்த குழப்ப நிலை அப்படிங்கிறது நீங்கி மனம் தெளிவு பெறும் என்றே சொல்லலாம். அடுத்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற சுபவிரயம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கைக்கான தடை அப்படிங்கிறது நீங்கும். குடும்பத்தில் சுபகாரியம் அப்படிங்கிறது நிகழக்கூடும். அடுத்து சிம்ம ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எதிலுமே கம்பீரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனையினால உயர் அதிகாரிக்கிட்ட தலைகுனியக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் செய்கிற வேலையில் ரொம்ப கவனமாக செய்யுங்க. அதே சமயம் சக ஊழியர்கிட்ட பேசும் பொழுது சீக்ரெட்டான விஷயங்களை பகிர்ந்துக்க வேணாம். ஸோ அனுபவம் உள்ள சக ஊழியர்கிட்ட போய் கேட்டு நீங்கள் டவுட்ஸ்னால் கிளியர் பண்ணிவிட்டு வேலை செய்கிறது மிகவும் முக்கியம். புதிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கவனமோடு பண்ணுங்கள். அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றே சொல்லலாம். வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு கன்னி ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிநாதன் புதன் பகவான் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல இருக்காரு. அதே சமயம் ராகுவோட சேர்ந்து இருக்கனால எதுலேயுமே வந்து ஒரு சின்ன சின்னதாக பண்ணுறதை விட பெரிய லெவலில் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி பெரிய லெவலில் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து மாற்றம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு பெரிய அலைச்சலை கூட்டி கொடுத்துரும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளையும் தூண்டி கொடுத்துரும். அதனால் செய்கிற வியாபாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறது மிகவும் நல்லது.
அதே சமயம் உத்தியோகஸ்தானத்தில் சின்ன இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து துலாம் ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்காரு. இருந்தாலுமே அது வந்துட்டு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக பாதி வரனால சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு கொடுப்பாரு. வண்டி வாகனத்தில் போகும்போது கூடுதல் எச்சரிக்கையோடு போங்க. அதே சமயம் டெக்ஸ்டைல் ரிலேட்டடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் என்றே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு மறையும். ஸோ விட்டு கொடுத்து போவது மிகவும் அவசியம். அடுத்து விருச்சிக ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களோட ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானாக வராரு. கோபம் எதுலேயுமே எடுத்ததும் கோபம் வரும் உங்களுக்கு இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுடைய முன்கோபத்தை தவிர்த்து கொண்டு சற்று கவனத்தோடு செயல்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. அதே சமயம் குடும்பத்தார் உறவினர்களிடையே பேசும் பொழுதும் கவனம் தேவை. ஸோ உங்கள் கோபத்தினால் வந்து சின்ன சின்ன உறவு அப்படிங்கிறது கட்டாகக்கூடும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே அவ்வளோ பாதிப்பு இல்லை. இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் குடும்பத்தில் பார்த்து பேசுறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய இடுப்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எலும்பு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்குது. ஸோ அதிலுமே வந்துட்டு மருத்துவர் ஆலோசனை செஞ்சுட்டு மாத்திரை எடுத்துக்கிறது நல்லது. நீங்களாவே மாத்திரை அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம். அடுத்து தனுசு ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலுமே அவருடைய பார்வை இல்லாத காரணத்தினால் சின்ன சின்ன பிரச்சனை வந்து வெளியாட்களால் வரும். உங்களுடைய சொத்து பிரச்சனையாக தான் இருக்கும். அதே சமயம் இதனால் வரலும் உங்களுக்கு குழந்தை இல்லா தம்பதியராக இருந்தீங்கன்னா குழந்தை கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்றே சொல்லலாம். அடுத்து உங்களுடைய ராசிநாதன் வந்து தலைமை கிரகத்தோடு சேர்ந்து இருக்கனால எங்கு போனாலும் ஒரு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வெளியாட்களை உள்ள விடாதீங்க. உறவினர்கள் ஆகட்டும், உடன் பிறந்தவர்களை வச்சே நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்க. அடுத்து மகர ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா ஒரு சோம்பேறித்தனமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும். எதில் எடுத்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஸோ அதை கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபமாகட்டும், இதுவரையிலும் வராத பணமாகட்டும், அனைத்துமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் கொஞ்சம் பேசுகிறப்போ கவனத்தோடு பேசுங்க. அதே சமயம் பெரியாருக்கு எல்லா பெரியவங்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசுறது மிகவும் அவசியம். அடுத்து கும்பராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவானாக வராரு. ஸோ எதிலும் சோம்பேறித்தனம் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னாடி சுறுசுறுப்பாக வர செயல்படுவீங்க. உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகரிக்கும். அதே சமயம் இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டட் இல்லை இரும்பு சம்மந்தப்பட்டது, பைப் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு சாதகமான நாள். வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. வெளியாட்களை நம்ப வேண்டாம். அடுத்து மீனம், அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வரனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வேலையில் இருந்த வருமானம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை விஷயத்தில் பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலுமே அது அவ்வளோ பெரிய வேலை கட்டாகிற அளவுக்கு போகாது, கண்டிப்பாக மாறிவிடும். உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. சுபவிரயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வருமானத்திலிருந்து செலவிட போகிறீங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. விரயஸ்தானாதிபதி சனி பகவானாக வராரு. வீட்டில் இருக்க பெரியவங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இன்றைய அட்சய ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய அட்சய ராசி பலன்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.